வீடியோவை இப்ப இது எல்லாத்தையுமே இப்படி உருவி எடுத்துடுவோம் எடுத்துட்டு இத நல்லா தண்ணில கழுவி எடுத்துக்கோங்க கழுவி அப்ப டஸ்டிக்கும் நல்லா கழுவி எடுத்துடுவோம் கழுவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க இப்போ பாருங்கள் நான் மறுவண்டியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்படி கொஞ்சமாக தண்ணி இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கிறேன் புளியை நல்லா திக்காக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிக்கிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கராம்பு நான் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு கராம்பு மட்டும் சேர்க்குறேன் இது வந்து நிறைய நான் இன்றைக்கி செய்கிறேன் ஒரு ஏழு எட்டு பேருக்கு தக்கன இந்த மறுவண்டி செய்கிறேன் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணும் ஒரே கேட்கும் ஆண்டி எனக்கு மறுவண்டி விட்டு விடுங்க மரதாணி விட்டு விடுங்கன்ட்டு என்னட்ட எல்லாமே முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அவக்கும் கொடுத்து விட போகிறேன் இப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் நீங்கள் கழுவி வச்சுக்கிற எல்லா மரதாணி இலையையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடுவோம் கொழுந்து மருதாணியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அது சூப்பராக செவக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் சுகரும் இந்த இது வந்து நல்லா செவக்கிறதுக்கு நல் செவக்கும் சுகர் சேர்த்தா அதே மாதிரி கராம்புலையும் கராம்புலையும் அது செவக்கிறதுக்குள்ள தன்மை இக்குது புளியிலையும் இக்குது நீங்கள் இது மூணையுமே சேர்த்து நல்லா பேஸ்டாக எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றவானா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடுவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிட்டுது இது ஒரு அரை மணித்தியாலும் இதை நல்லா மூடி இதை ஒரு வேற ஒரு பிளாஸ்டிக் பொட்டிலுக்கு மாற்றிட்டு ஒரு டப்பாக்கு ஒரு அரை மணித்தியாலும் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நான் எப்படி என்னோடய கைக்கு வைக்கிறேன் அது கைக்கு வச்சு அது கலட்டின பிறவு எப்படி கலராகிக்குதுண்டு நான் உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணித்தியாலம் போன பிறகு இதோட கலரே நல்லா மாறிட்டுது இப்போ நான் இதை என்னோட கைக்கு வைக்க போகிறேன் நான் பெருசாக எந்த ஒரு டிசைனும் இல்லை இதை இப்படி நாங்கள் விரலுக்கு வைக்கிறத தொப்பி டிசைன் சொல்லுவோம் அந்த டிசைன் தான் வைக்க போகிறேன் நடுவால கையில் சின்ன சின்ன வட்டம் சின்ன சின்ன வட்டமில்ல பெரிய பெரிய வட்டம் விட போகிறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் போட்டுக்கோங்க நாம இதில் சேர்த்திக்கிற கராம்பு சீனி புளிக்கரைச்சல் அதெல்லாம் ரொம்பவே இந்த கலர் காட்டும் இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லா விரலுக்குமே நான் உங்களுக்கு வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ நான் எல்லா விரலுக்குமே வச்சிட்டேன் இது வந்து சூடு சூட்டு உடம்பு ஆக்கலுக்கு வந்து இந்த மருதாணி ரொம்பவே நல்லும் இப்போ நான் நடுவுக்கு பெரிய உருண்டை வச்சு வளைச்சி வர அதை விட சின்ன சின்ன உருண்டையாக வைக்க போறேன் நான் இன்றைக்கி ஒரு கைக்கு தான் வைக்க போறேன் நல்லாவே ஒரு செவன் தேர்ட்டி ஆகிட்டுது எனக்கு மிச்சம் நேரம் வச்சுக்கொள்ளாது அதனால நான் உங்களுக்கு ஒரு கைக்கு வச்சு காட்டுறேன் நீங்களும் இதை கட்டாய இந்த மூணு இன்கிரீடியன்ஸும் சேர்த்து இந்த மருதாணி அரைச்சி பாருங்க எப்படி செவக்குதுண்டு இப்போ பாருங்க நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இது ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வச்சாலே பாருங்க இது எப்படி ஈக்குதுண்டு நான் கொஞ்சம் தான் வச்சேன் லைட்டாக செவந்துட்டுது இது ஒன் ஹவர் இப்படியே ஈக்கட்டும் நான் உங்களுக்கு ஒன் ஹவர் கழிச்சு காட்டுறேன் ஒன் ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்க எப்படி செவ்வாய்க்குதுண்டு எனக்கு இது பார்க்கும் போதே ரொம்பவே ஆசையாக இருந்தது நல்ல மனமும் கூட என்னோட மருதாணி இன்னும் காயே இல்லை இருந்தாலும் எனக்கு ஒன் ஹவர் வச்சுக்கிட்டு இருந்ததே எனக்கு பெருசாக இருந்துச்சுது அதனால நான் ஒன் ஹவர்ல கழுவிட்டேன் நான் உங்களுக்கு பாருங்க காட்டுறேன் இருக்குது என்னோட கைண்டு நல்ல இக்கிது நல்ல சொகப்பாவும் நல்ல டார்க் ஆரஞ்சு கலருக்கு இங்கிக்குது இதை நீங்க இப்ப பாருங்க எப்படி இக்குதுண்டு இதே நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இக்குதுண்டு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்ப மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிட்டுது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதை எப்படி கலர் சேஞ்ச் ஆகிக்குதுண்டு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் வீட்டுல கட்டாயின்ற